வணக்கம் மக்களே வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனலுங்க ஏங்க தமிழைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க என்னப்பா ஐம்பதாயிரரூவா நம்ம மட்டுட்டேன் அப்படிங்கிறத ஏதோ தமிழன் போட்டிருப்பேன் அது உண்மை தான் நாங்கள் இழந்துட்டு வந்து நிற்கிறேன் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க ஐம்பதாயிரம் ரூபா ஒரு காலத்தில் ஐயாயிரூவா சம்பளத்தை கூட போக முடியாமல் தவச்சிக்கிட்டு இருந்த நான் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆயரூவா பணம் கொடுக்க முடியாமல் வெக் என்ன சொல்கிற அவமானப்பட்ட அவமானப்பட்ட கேஸு அந்த கேஸு இன்றைக்கி இன்றைக்கி ரூபா இழந்துட்டு வந்து உட்காந்துருக்குறேன் ஓகே இது ஒரு பெருமை கிடையாது எப்படி இதெல்லாம் ஒரு பெருமை கிடையாது பட்டு இந்த வீடியோ போடுற ஒரே ரீசன் என்ன கேட்டிங்க அப்புடின்னா இந்த ஐம்பதனாயிரரூபா பணத்தை இந்த வீடியோ மூலியமாக சம்பாதிச்சி அப்படிங்கறதுக்காக அப்படிங்கிறக்காக போடுறேன்னு நினைச்சாங்க ஒரே ஒரு ரீசன் நான் ஏமாந்துட்டேன் என்ன மாதிரி நூத்தர் வந்து இந்த ஏதோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குள்ளே போகாமல் ஏதோ கொஞ்சம் வந்து விழிப்புணர்வு ஆயிடுவாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காக மட்டுமே இந்த வீடியோ என்னுடைய வெக்கமானம் ஜூடு சுரண அத்தனையும் இல்லை இந்த வீடியோ நான் இருக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ நான் போட்டேன் அப்படின்னா என் சொந்தக்காரங்களா இந்த வீடியோ பார்ப்பாங்க என் வட்டாரங்களாம் இந்த வீடியோ பார்ப்பாங்க பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் தயவு செய்து அப்படி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணாதீங்க ப்ளீஸ் நான் ஆல்ரெடி வந்து கேட்கறேன் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லலாம் தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ் ஏன்னா எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிவிட்டு ஆல்ரெடி அம்மாட்டேன் இந்த மாதிரி ஏமா சொல்லிவிட்டேன் சொல்லிட்டேன் வீட்டு அதான் இந்த மாதிரிலாம் வந்து பேசாதீங்க பட் நான் இதெல்லாம் இப்படியெல்லாம் என்னை சுற்றி வந்து இந்த அப்புறம் எனக்கு இந்த மாதிரி நெருக்கடிகள் உருவாகும் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இல்லைங்களே உங்களுக்கு தெரியும் பர்சனல் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் ஏமாத்துட்டீங்க அதை வெளியே சொன்னீங்க அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு நெருக்கடியான விஷயங்கள் உங்களுக்கு உருவாகுமா அந்த அத்தனை நெருக்கடியான விஷயங்கள் எனக்கு உருவாகுங்க பட் அதையெல்லாம் தாண்டி இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செய்து மக்களை நம்புங்க என்னைய நீங்கள் நான் அதை நான் விழிப்புணர்வுக்காக மட்டும்தானே இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஓகேவா இதை நான் சொல்லணும் அவசியம் எனக்கு ஆல்ரெடி எடுத்த வீடியோ ரெண்டு வீடியோ இருக்குது அது எடிட் பண்ணாலே இப்போது வால்பாரை போன வீடியோ இருக்குது இந்த அதுக்கடுத்து வந்து இந்த சந்தான நடிசல் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்துக்கு போயிட்டு அம்பராமலை ஆத் இது மாசேனம் கோயில் போன வீடியோவும் இருக்குதுங்க ரெண்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கலாம் நான் சரிங்களா இருந்தாலும் இந்த வீடியோ எடிட் பண்ணி நான் போட்டே ஆகணும் ஏன்னா மக்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியாகணும் அப்படிங்காக தான் சொல்கிறேன் ஐம்பதனாயிரம் ரூபா இழந்துட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேங்க தயவு செய்து ஒரு இருபது நிமிஷம் இந்த வீடியோ இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துபுட்டு தயவு செய்து உங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு விட்ருங்க சரிங்க வச்சு வச்சு விட்ருங்க உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் அமுச்சு விட்டுருங்க உங்கள் எல்லாத்துக்கும் காமிச்சி விட்ருங்க ஏன்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து நாலேஜ்னு பர்சனாக இருக்கலாம் பட் எல்லோரும் வந்து நாலேஜுக்கும் ஆசைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது சரிங்களா எவ்வளோ நம்ம நாலேஜாக இருந்தாலுமே பணம் அப்படின்னா வந்து எல்லோருமே வந்து நான் இன்க்ளூடிங் நான் சேர்த்து சொல்கிறேன் பணம் பொண்ணாக எல்லாருமே வந்து ஆ அப்படி தான் நம்ம நிற்போம் சரிங்களா ஏன்னா இந்த உலகத்தில் பணம் எல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேவா பணம் எல்லாம் பணம் பணத்தை பிடிக்காத நபர்கள் யாருமே கிடையாது இருக்காங்க அதெல்லாம் வந்து யோகி அந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரெஸ்ட்லாம் போக வேண்டாம் ஜஸ்ட் இதை மட்டும் பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே வாங்க ஸோ அந்த மாதிரி கம்பல்சரி ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேவா சரி வாங்க ஒக்கு வந்து நான் உங்களுக்கு தெல தெளிவாக சொல்கிறேன் ஆரம்பிக்கலாங்களா ஐம்பதனாயிரரூவா கதையை கதை இல்லைங்க இது நெஜம் எங்கள் ஒன்றும் இல்லைங்க எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் கௌதம சுதாகர் அப்படிங்கிற பசங்களாம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இன்னும் சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நான் வந்து ரெஃபர் பண்ணி போக கிடையாது இதில் பணம் போட்டால் அப்படி ஆயிருந்தான்னு சொல்லி போக கிடையாது இது விழிப்புணர்வு இந்த அப்ளிகேஷனை பற்றி விழிப்புணர்வாக சொல்லி அதில் போனவே நான் சரிங்களா இது முழுசாக கேளுங்கள் அப்போ தான் புரியும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க சரி அப்போ தான் உங்களுக்கு என்ன நடஞ்சிக்குங்க தெல்லத்துலேயே புரியும் நானும் சுதாகர் கௌதம் மூணு பேர் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருப்போம் பகவதி அம்மன் கோவில் திருவிழான்னு சொல்லிட்டு அக்னி சட்டி எடுத்தது காவேரித்துல தீர்த்து எடுத்துகிட்டு வந்ததில் ஒரு வீடியோ ஒன்று அது எங்கே நடந்தது அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துங்கன்னே தெரிஞ்சிருக்கும் சுதாகர் கௌதம் அப்படிங்கிற பசங்களுடைய அவங்க பெருமா வீட்டில் நடந்தது சரிங்களா இந்த சுதாகர் கௌதம்லாம் யாருன்னா என்னுடைய சொந்தக்கார பசங்க தான் அப்புறம் அந்த அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டுங்க சு கௌதம் வந்து அங்கேயே இருந்துட்டான் சுதாகர் சுதாகர் வந்து ஒர்க் பண்ணுற கௌதம் சுதாகர்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து பொள்ளாச்சியில் வேலை செய்கிறானுங்க சரிங்களா அப்போ சுதாகரை கூட்டிகிட்டு பஸ் வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் கூட்டிகிட்டு வந்து பஸ் வச்சு விட்ற கூட்டிகிட்டு வரேன் பொள்ளாச்சி பஸ் வச்சு விட்ற கூட்டிகிட்டு வரேன் வேலைக்கு போகிறதுக்காக நான் வச்சு நான் வீட்டுக்கு போகிற பிளான் அப்புறம் இடவழியில் வரும்போது இந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்கிறான் இன்னொரு மாப்பிள்ள இருப்பான் அவன் வந்து என்ன அவன் வந்து இந்த அப்ளிகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் இன்வெஸ்ட் பண்ணி அவன் நல்லா சம்பாரிச்சிட்டான் அவள் போட்ட பணத்தை அதிகமாக எடுத்துட்டான் சரிங்களா எனக்கு நீங்கள் எப்படி நினைச்சுக்காங்க அவள் வா அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அவன் மா அது கேளுங்க முழுசாக கேளுங்க செம்மதாக இருக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க கொஞ்ச வச்சு ரொம்ப சொல்லிக்கிட்டு வரான்னு இங்கே சுதாகர் வந்து இந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்லிட்டு வரான் மாப்பிள்ள இதில் வந்து இந்த மா வந்து இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா மாப்பிள்ள அவன் பேர் சொல்ல வரும்பில்ல அந்த மா அந்த மாப்பிள்ள பேர் பேர் சொல்லி வரும்பில்ல இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா மாப்பிள்ள தேவையில்லாத வேலை மாப்பிள்ள அவங்க ஊருக்காரங்கெல்லாம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ள லகையெல்லாம் அடமான வச்சாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ள பாரு மாப்பிள்ள ஒட்டு மொத்தமாக சுருட்டிட்டு போகிறாங்க யார் அப்படின்னு சொல்லி சுதாகர் விழிப்புணர்வுங்கிட்ட சொல்கிறாங்க நான் சி அப்படியே மாப்பிள்ள இவனுக்கு இருக்கிற தேவையில்லாத வேலை இருக்குறா அப்படின்னு சொல்லி நானும் மனசில் நினச்சிக்கிட்டேங்க வந்துட்டேன் அப்புறம் இவன் சுதார் சொல்லும் போது சொல்லிட்டான் மாப்பிள அவன்கிட்ட இது கேட்காத மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி மாப்பிள்ளை எப்படி நம்ம எதுக்கு பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அடுத்த நாள் பார்த்தா இவன் அந்த மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கே வாரானுங்க காரணம் வந்து அவனுக்கு வந்து கௌதம் வந்து இந்த பொள்ளாச்சியில் நாட்டு விதைகள் இந்த விவசாய கண்காட்சி நடத்திருக்கிறாங்க அதில் வந்து நாட்டு காய்கறி செடி விதைகள்லாம் வாங்கியிருக்கிறானுங்க அதில் இவனும் வாங்க எந்த மாப்பிளையும் இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்லங்க இந்த மாப்பிளையும் வாங்கியிருக்கிறான் வாங்கின உடனே அதை வந்து இவங்க கொண்டு கொடுத்துட்றாரு அவங்க 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 அவங்கள்ட்டே கொண்டு கொடுத்தாட்றா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துட்டானுங்க அப்புறம் அதை வாங்குறதுக்காக அடுத்த நாள் அந்த மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வரான் எது இந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணாலும் பி பிஎஸ்கெச் இன்வெஸ்ட் பண்ணி தான் பாருங்கள் அந்த மாப்பிள் எங்க வீட்டுக்கு வரானுங்க அப்புறம் நான் வந்து சொல்கிறேன் ஏன்டா எதுக்குடா அந்த மாதிரி எதுக்கிட்ட தேவையில்லாமல் எதுக்கிட்டா ஆன்லைனில் ஒன்றும் பணத்தை எடுக்கிற ஓட்டுகிட்டு இருக்கிறியா சம்பாரி போகிற இப்படி அழிச்சேன் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் அட்வைஸு பிடுங்கியா தான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன் அப்புறம் அவன் என்னங்கிறானுங்க டக்குன்னு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி தான் பாரு மாப்பிள்ளை ஏமாறவெல்லாம் கிடையாது போட்ட பணத்துக்கு அறுபதாயிரம் இன்னும் முப்பதாயிரம் நம்ம மாதிரி தான் முப்பது நாள் நாற்பது ரூபா உள்ளே போட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா மேலே முப்பது ரூபா லாபம் பறிச்சுட்டான் ஒரு முப்பதாயிரரூவா லாபம் பறிச்சிட்டான் அதை சொன்னான்னா சொன்ன ஒன்று எனக்கு ஆச்சரியாக போச்சு டு அப்புறம் என்ன பண்ணு பணம் என்ன பண்ண புடமே வாய்ப்பு வளர்க்குறேன் அப்புறம் நான் வாய்ப்பு வளர்க்குறேன் என்ன டூ என்னடா மாப்பிள்ளது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி சொன்னானுங்க இந்த மாதிரிடா டாக மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அடி நான் அவன் அமுழும்னு சொல்கிறான் ஆனால் இந்த அப்ளிகேஷனு இன்றைக்கு நைட்டே கூட க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் நாளைக்கு நைட்டே கூட க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறான் பட் எனக்கு அவ அந்த அது சொல்கிறதெல்லாம் என்ன பாருங்களேன் நம்ம மனிதரோட என்ன நம்ம நில நேரங்கிறதெல்லாம் உண்மையாக நின்றுதில்லை அவ அப்படி சொல்கிறதுனால என் மனசில் ஏற மாட்டேங்குது லாபம் சம்பாரிச்சிட்டான் அப்படிங்கிறத மட்டும் என் மனசில் ஏறுது அப்புறம் எனக்கு ஒரு இதுங்க அப்புறம் நம்ம யூடியூப் சம்பளத்தால் சேர்த்து வச்சிருந்த பணம் வந்து கையில் ஒரு ஐம்பதாயிரரூபா இருந்துச்சு இந்த ஐம்பதாயிரம் எதுக்கு வச்சிருந்தேன் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வெளியே கடை வாங்கிங்க சிஸ்டம் போட்டு எடிட்டர் போடலாம் அப்படிங்கிற நினப்பில் ஐம்பதாயிரம் வச்சுருந்தேன் சிஸ்டம் போட்டு எடிட்டர் போட்டு இன்னும் வருங்காலத்தில் மாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டருக்கெல்லாம் பையன் ரெடியாக இருக்கிறானுங்க இந்த அந்த பையன் கட்டின என்ன சொன்ன சொல்ல போகிறேன் எனக்கு தெரியல எப்படியோ ஒன்று கடனை வாங்கினா எடிட்டர் போடலாமா என்னென்னு தெரில நான் அந்த மாப்பிள்ளை பேசினேன் அந்த பேசினா தான் தெரியும் அவனே என் பேசினா தான் தெரியும் அதை விட்ருங்க அதை அது வேறு டாப்பிக்கே அப்புறம் சொல்கிறானுங்க வேணாண்டா இதெல்லாம் வந்து அந்த மாப்பிள்ளையும் சொல்கிறான் அந்த லாபஞ்சம் பரிசேன் பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளையும் சொல்கிறான் மப்பிளதில்லாம் முப்பதாயிரம் லாபம் எடுத்துவிட்டேன் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒம்பதாயிரம் நட்டமாயிட்டேன் பட் இதில் வந்து விவரமாக வந்து எல்லாம் விதிருதாக கொடுத்து எல்லாமே லாப எடுத்துக்கிட்டேன்டா ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணது கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த இன்வெஸ்ட் பண்ணதன் மூலியமாக வந்த அமௌண்ட்டை வச்சு 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 அதை மேலும் மேல் இது பண்ணி தாண்டா இந்த மாதிரி லாபஞ்சம் பறிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க அப்புறம் சொல்லிவிட்டு போன உடனே சரி நான் அந்த அன்னைக்கு நான் அவனை பிடிச்சிட்டு சரி எனக்கு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுறா பார்த்துக்கலாம்டானே அவள் அப்போ சொல்கிறான் டேம் அப்படின்னு வேணாண்டா எப்போ அப்ளிகேஷன் இதுன்னு போயிடுவானே அப்போ என்னை நீ கேக்க கூடாது அப்படின்னா அது வேணாம் தான் சொல்கிறேன் அந்த மாப்பிளை ஆனால் நான் அந்த எழுந்துட்டேன் நீ பண்ணுறா பேசிக்கலாம்டா வந்தால் பத்து போனால் பத்து நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலடா ஒரு பத்தாயிரம் மட்டும் போட்டு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஏன்னாண்ணா இதில் வந்ததுன்னா வெளியே கடனே வாங்க தேவையில்லை இந்த சிஸ்டம் லேப்டாப் போடுறதுக்குலாம் இந்த இட்ருக்கு இந்த ஆன்லைன் சிஸ்டம் பில் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் போடுறதுக்கு பணமே வெளியே நான் கடன் வாங்க தேவையில்லை வட்டிக்கு வாங்கலான்ட்டு இருந்தேங்க ரெண்டாயிரம் வட்டிக்கு வாங்கலான்ட்டு இருந்தேன் அதை வாங்கவே தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரிடா நான் இன்வெஸ்ட் பண்ண பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்டா வந்தா பத்து போனால் பத்து பத்தாயிரம் ரூபாயோ போய் பரவாயில்லைங்களே அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்புறம் கணக்காக பார்த்தா கௌதம் நம்ம கௌதம் இருக்கிறாரில்ல கௌதம் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் சுதா ரொண்டி தானுங்க விவரமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலிங்க நடந்துருச்சுங்களா அப்புறம் இப்போ இதுவனால் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சுங்க இதில் என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஐநூறு பிளான் ஒன்று இருக்குது இந்த பிஎஸ்கெச் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஐநூறுபா பிளான் இருக்கா இன்வெஸ்ட் பண்ண போனஸ்னு சொல்லிட்டு நூறுரூவா வரும் அந்த நூறுரூவா வந்து எனக்கு வந்து ரெண்டு நாள் கழிச்சு அக்கௌண்டில் கிரெடிட் ஆச்சு கிரெடிட் ஆச்சு கிரெடிட் ஆனவுடனே என் மாப்பிளிட்ட போன் பண்ணி சொல்கிறேன் இந்த இன்வெஸ்ட் நான் பண்ண பார்த்தீங்களா அவனுக்கு கேட்க தான் நான் சேர்ந்துருக்கிறேன் போன் பண்ணி சொல்கிறேன் சொன்ன உடனே அடே அப்போ வந்துச்சா ஓகேடா அப்போ அவன் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னானங்க சரிடா மாப்பிள் ஒரு பத்தாயிரூவா போடலான்ட் அப்புறம் தான் இது பத்தாயிரம் போடுறோம் சரிங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஐநூறுரூவா தான் போட்டேன் அதுக்கப்புறம் அந்த நூற்றி மூணுரூவா அக்கௌண்ட் கிரெடிட் ஆச்சுன்னு வந்தது பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உள்ள பத்தாயிரம் போடுறேன் சரி நம்ம வந்துரும்மல்ல அப்படின்னு சொல்லி இந்த பத்தாயிரம் பிளானுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அங்கே நான் பார்த்த பிளான் அப்படி சொல்கிறேன் பத்தாயிரம் அப்போ வந்து முதல்ல வந்து ரொம்ப டேஸ் அதிகம் இப்போ பத்தாயிரம் போட்டீங்க அப்படின்னா எண்பது நாள் எண்பது நாள் வந்து டெய்லி வந்து அது அமௌண்ட் குறைவாக ஸோ அந்த மாதிரிலாம் ப்ளான் இருந்திருக்குது நான் கரெக்டாக வந்தப்போ மொத்தத்தில் இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து லாபத்தை கொடுப்பானுங்களா ஒரு ஒரு மாதம் இப்போ அந்த லாங் டைம் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் சுருட்டிட்டு போகிறது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சுருட்டிட்டு போகிற அப்ளிகேஷனெலாம் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் லாபத்தை கொடுப்பானுங்களாமா நான் நான் இது எல்லாத்தையும் கடைசி முழுசாக வேண்டிய பாருங்க அப்போ தான் என்ன சொல்லுவோம் நான் புரியும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு சொல்ல கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஷார்ட் டைம் நீங்கள் யாருமே ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்ல கிடையாது முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் முழுசாக பார்த்துட்டு நீங்கள் என்ன அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் அப்போ உங்களுக்கு புரிதலாகும் ஆகும் புரியுதா இந்த மாதிரி லாங் டைமில் இது பண்ணுற அப்ளிகேஷன்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து இன்கம் வருமாம்மா கடைசியாக போடுறோம் பாருங்க நம்மளாம் மாட்டிக்குமா இப்போ நான்லாம் வந்து கடைசியாக போட்டாள் சரிங்களா அப்போ நான்லாம் மாட்டிக்கிட்டேன்னா இப்போ என் மாப்பிள்ள வந்து அவன் வந்து ஓரளவுக்கு ஸ்டார்டிங்லேயே போட்டாள் அதனால் அவன் வந்து ஒரு லாபம் பரிச்சுருக்கான் சரிங்களா அப்புறம் இது எப்படின்னு பிளான்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் யூஸ் பண்ணுறோம் அப்புடின்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாங்க எத்தனை நாள்னா முப்பத் இருபத்தொம்போது நாளைக்கு இருபத்தொம்பது நாளைக்கு டெய்லி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபான்னா யோசிச்சு பாருங்க அப்போது வந்து பத்தாயிரரூவாய் வந்து சரி இரநூத்தம்பது ரூபா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா சரிங்களா ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா இருபத்தொம்போது நாள்னா அஞ்சே நாள் அந்த பணத்தை எடுத்துடலாம் எப்படி அஞ்சே நாளில் ஐரெண்டு பத்து பத்தாயிரரூவா எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய இருபத்தி நாலு நாளுமே நம்மளுக்கு வந்து லாபம் தான் ஓகேங்களா இருபத்தி நாலு நாள் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா லாபம் வந்துடுறேன் எவ்வளோ வாட்சி அப்புறம் பார்த்து போட்டுங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் பணம் அது கிரெடிட் ஆகவே இல்லைங்க அது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கூட பார்க்கலைங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் பயங்கரமாக இது விட்றான் ஆஃபர்லாம் விட்றான் அதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரரூவா கட்டணும் அப்படின்னா டெய்லியும் வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா இருபத்தொம்போது நாளைக்கு முப்பத்தையாயிர்க்கு டெய்லி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஆசை கண்ணை மறைச்சிருச்சுங்க வக்கால் ஒழுது சேராக போடுறான்ட்டு அந்த அன்னைக்கு இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு யார் இவனு கௌதம கூப்பிட்டேன் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான் பாருங்க என் மாப்பிள்ளை இருக்கான்ல யாவ அவனுக்கும் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸில் பேசுகிறேன் ரெண்டு பேரும் ஆனை பிடிக்க சொல்கிறானுங்க டே வேணாண்டா பண்ணாதரா ஃபஸ்ட்டு ப பத்தாயிரவா போட்டையில இதோடு இருக்கட்டண்டா இது ஃபர்ஸ்ட்டு வருதான்னு பார்க்கலான்டா அதுக்கப்புறம் பண்ணுறா அப்படிங்கிறேன் ஆனால் எனக்கு என்ன பயமாயிருச்சு அப்படின்னா இருக்கிற ஆஃபர் நல்லா விட்றானுங்க இப்படி முதல்ல வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கு இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அவர் இருந்தப்ப ஆஃபரில் எப்படின்னா எண்பது நாள் எண்பது நாள் ரொம்ப லாங் டேர்மு இப்போவெல்லாம் வந்து ஷார்ட்டாக விட ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தொம்போது நாளைக்கு அப்படின்னு விட ஆரம்பிச்சிட்டாங்க நான் அப்போ தான் சொல்கிறேன் டே பழைய எண்பது நாள் போட்டு அந்த பணத்தை இருக்கிற மாதிரி போட்டாங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணுண்டா இருபத்தொம்போது நாள் தான் டக்குன்னு வந்துடலாம் இவனே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேங்க இவன் பேச்சே கேட்காம போய் முப்பதாயிரரூவா பணம் போட போகிறேன் சிவன்லாம் நீ தடுத்தாருங்க அதெல்லாம் அது வேறு மாதிரிலாம் உங்களுக்கு எனக்கு வேலை செஞ்சாரு நான் போய் ஏடிஎம்லேயே எடுக்க போகிறேன் எஸ்பிஐ ஏடிஎம் வந்து க்ளோஸில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு வந்து எங்கள் மாமாட்ட வந்து ஒரு பத்தாயிரரூவா எங்கள் அக்கா ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு பத்தாயிரம் கடை வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு பத்தாயிரரூவா கடை வாங்கும்போது அவர்னால வந்து பணம் அனுப்பிச்சிட முடியல அவர் இத்தனைக்கும் பாருங்கள் அவர் வந்து எனக்கு அமுச்சு விட்றதுக்கு இன்னொரு கேஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு கரூர் கரூர் ஒருத்தர் கேசவன்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு அவர் பணம் போட்டு விட்றக்கே வந்து அர்ஜென்ட்டுன்னு சொல்லியே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகி போச்சு பணம் போட்டுருக்கேன் ஏன்னா அவரை வேறவாக்க அமுச்சி விட்டார் அதுக்கப்புறம் மறு எனக்கு அமுச்சு விட்டார் இந்த மாதிரி வந்து பல தடைகள் வந்ததுங்க இந்த எல்லா தடை மீறி நேரம் பாருங்கள் அது தப்பாக போயிடுச்சு பட் இருந்தாலும் வந்து இது நான் இதை பாருங்க ஒரு இது ஒரு விழிப்புணர்வாக தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்புறம் அப்படியெல்லாம் பண்ணிங்க கடைசியில் பார்த்தா சோளம் தான் போச்சா அப்படிங்கிற கதையாக இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் வந்துங்க கடைசியில் வந்து சுருட்டிட்டு போயிடுவாங்களாம்மா முதல்ல வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து கட்ட கடைசியில் வந்து பல்காக போட வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம்மா இது என்ன ஆகி போச்சுங்க நேற்று காலையில் நேற்று நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா பொள்ளாச்சியில் அம்பராம்பளை ஆற்றுல குளிச்சுக்கிட்டுருக்குறோம் அப்போ வந்து கணக்காக போன இடத்த எல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நான் வந்து வால்பாரை போனதே இந்த என்ன காரணத்துக்காக அப்படின்னா எனக்கு வந்து இந்த பணம் போட்டதுக்கப்புறங்க பணம் வரவே இல்லைங்க இந்த ஃபஸ்ட்டு பத்தாயிரவா போட்டால அதுக்கும் வந்து பணம் வரல டெய்லி இரநூத்தி ஐம்பது ரூபாய் என்னமோ வருமல்ல அந்த மாரிக்காவும் பணம் வரலைங்க சரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தாயிரக்கி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா பணமும் வரல முப்பத்தாயிரிக்கு ஒம்பதாயிர ஒன்பதாயிரூவா பணமும் வரலைங்க அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்படி சரி நம்ம வீட்லேயே இருந்தால் இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக போயிடும் பசங்களோட வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தான் வால்பாற எல்லாம் ட்ரிப்பு அதுக்கு முன்னாடியே போட்டது தான் பட் நான் வந்து நான் எனக்கு எனக்கு மெயினாக நான் வந்து எடுத்து நினச்சிட்டு போனதுன்னா சரி அங்கே போனால் உங்களோட இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இதை பற்றி நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் அப்புறம் கணக்காக வால்பாறை ட்ரிப்பெல்லாம் முடிச்சிட்டுங்க அடுத்த நாள் மாசனையம் கோயிலுக்கு போய்ட்டுங்க ஆ ஆத்தில் குளிச்சுட்டு இருக்கோம் அம்ர அமராம்பலை ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைச்சி ஆறு இருக்குங்க அங்கே குளிச்சிருக்கும் போது குளிச்சு முடிச்சுட்டு வந்து ஃபோன் எடுத்து பார்க்கும்போது கணக்கா இந்த ஆப்புக்கு வந்து இல்லீகல் ஆப்பு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இல்லீகல் ஆப்னால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த ப்ராடு பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த மாதிரி வந்து எங்கள் அப்ளிக் இந்த அப்ளிகேஷன் வந்து நிறையா வந்து ஹேக்கில் ஹே ஹேக் பண்ண அப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்லி இந்த அப்ளிகேஷன் ஹேக் பண்ணுறாங்க நீங்கள் வந்து உண்மையான பிரச்சனை ரூபா போட்டான்னு தெரில அதனால் வந்து ஒரு ஐயாயிரரூவா கட்டி நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை இருக்க ரூபா இதுக்கு ஐநூறுவா சொன்னால் பத்தாதா நூறுரூவா கொடுத்து சொன்னால் பத்தாதா ஐயாயிரம் ரூபா கட்டுங்க அப்படிங்கிறான் இதை நம்பி நானும் கட்டலாம் அப்பா கூட பாருங்க ஐயோ முப்பத்த நாற்பத்தையாயிரம் உள்ள போட்டிருக்குறோம் ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் மறுபடியும் ஒரு முப்பத்தையாயிரம் ஸ்டார்டிங் ஒரு ஐநூறு சரிங்களா நாற்பத்தையாயிரத்து ஐநூறுரூவா உள்ள போட்டுருக்கோம் அப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரவுண்டா வைங்க இவ்வளோ பணம் உள்ள போட்டுருக்கிறோமே கடைசியில் ஒரு ஐயாயிரம் ரூபா தானே கட்டித்தான் பார்ப்போம் அப்படிங்கிற நினைப்பு எனக்கும் தோணுதுங்க அப்போ கூட சொல்கிறேன் அப்போ தான் பசங்க சொல்கிறானுங்க டே மாப்பிள்ளை இன்னும் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி பேசுகிறானுங்க இது கட்ட சொல்கிறதே வந்து மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் லவ் போகிறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க அப்புறம் கட்ட அந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குமே அதுல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊர்காரங்க எங்கள் எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் பணம் போட்டாங்க பணம் போட்டு எல்லோரும் சோளமுத்தான் போச்சா அப்படிங்கிறத ஒருத்தர் வாய்ஸ் விசிஸ் பண்ணுறாரு எல்லா ஆளுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டம் போச்சுங்க கௌதம் கௌதம் கீழே சேர்ந்தவராக அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் என் நம்பரை கொஞ்சம் பல்க்காக மூணு யூஸ் பண்ணிட்டு போக பட் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா எப்போ வேணால் அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த ஆப்பை ரன் பண்ணியிருக்காங்க யாருமே வந்து அசூரன்ஸ் கொடுத்தெல்லாம் வந்து யாருமே இந்த அப்ளிகேஷனில் இது பண்ணிங்க ஏன்னா காலை மாறி இல்லை அப்போ இந்த மாதிரி விழிப்புணர்வு படம்லாம் வந்து எப்போ வந்துருச்சுங்க சதுரங்க வேட்டை அப்படிங்கிற மாதிரி படத்தில் இந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் எனக்கு என்னைக்கே என்றைக்கு கொண்டுட்டாங்க ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது அவன் ஆசையை தூண்டணும் ஸோ அதனால் வந்து எல்லாமே தெரிஞ்சுதாங்க நம்ம பண்ணணும் பட் இருந்தாலும் வந்து அதை பாருங்களேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய இவ்வளோ விழிப்புணர்வான காலகட்டத்துலையும் நம்ம வந்து இப்படி ஏமாந்துட்டு நிற்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப தலைமுனைவாக வெக்கக்கேடாக இருக்குதுங்க ஸோ அதனால் மக்களே இதுலேருந்து இதுலேருந்து வந்து அதான் அந்த ஐயாயிரூவா கடை வாங்கி பாருங்கள் அதெல்லாம் போய் கட்டவே இல்லைங்க அதுக்கும் வந்து சாயந்தரம் கூட ஃபோன் எல்லாம் பேசிக்கிறாங்க ஆளுக்கு ஆயிரரூவா போட்டு ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் கட்டி பார்ப்போமா வருதான்னு தான் பார்ப்போமா எல்லாம் சொல்லி பேசுகிறாங்க அப்புறம் தான் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மற்ற யூடியூப் சேனல் வீடியோலாம் போய் பார்த்துக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது மற்ற யூடியூப் சேனல் வீடியோலாம் போய் பார்க்கும்போது தெரியுது ஒரு அம்மா ஆறு நாளைக்கு முன்னாடியே இந்த போய் ஆன்லைன் ஏர்னிங் அப்ளிகேஷன் ஆன்லைன் ஆன்லைன் ஏர்னிங் ஆப் ஆப்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சேனலே வச்சுருக்குதுங்க அந்த அம்மா ஆறு நாளைக்கு முன்னாடியே இந்த பிஎஸ்கேச் அப்ளிகேஷனை பற்றி விழிப்புணர்வு சொல்லியிருக்குது இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதனால் கேர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பண்ணியிருக்குது அந்த வீடியோ நம்ம கண்ணில் தென்படுலிங்க தென்பட்ட நான் போட்டிருக்க மாட்டேங்க அப்புறம் அந்த அம்மா அப்படியெல்லாம் வீடியோ பண்ணியிருக்கு பாருங்க பரவாயில்ல அந்த அந்த அம்மா வீடியோ பார்த்தா நான் பண்ணிருக்க மாட்டேன்ல மாதிரி இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கூட இந்த இது மேலே இன்வெஸ்ட் யூஸ் யோசிப்பீங்களா பண்ணாதீங்க ஸ்டார்டிங்ல வருமானம் வந்தாலும் பண்ணாதீங்க நான் உடனே ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வந்து எனக்குள்ளே நான் எனக்குள்ளே கடவுள் புரிய வச்சது என்ன அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ லாபம் வருதுனாலுமே இந்த மாதிரி வந்து சூதாடத்துக்கு உள்ளே மாட்டோம் ஃபஸ்ட்டு சரிங்களா ரெண்டாவது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து போட்ட காசு ஸ்டார்டிங் இப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்லேயே போட்டு போட்ட பணத்துக்கு மீறி எடுத்து நல்லா சம்பாதிச்சாலும் கூட என் மனசில் தோணுது என்ன அப்புடின்னா நம்ம வந்து காசை போட்டு லாபம் எடுத்துருக்கலாம் ஆனால் கடைசியில் வரவன் எப் எவனோ ஒருத்தர் வந்து கடை வாங்கி போட்டோ உள்ளே எப்படி அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறான் இந்த மாதிரி ஏப்பை நம்பி வந்து உள்ளே வந்து க பணம் போட்டும் அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டம் ஸோ அதனால் வந்து இந்த இந்த மாதிரி சூதாட்டத்தில் வர பணம்லாம் நம்மளுக்கெல்லாம் நிற்குமா அப்படின்லாம் யோசிச்சுப்பா பா நீங்கள் யோசிச்சுட்டு தான் நான் வந்து ஒரே முடிவாக சொல்லிட்டேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுராமா அப்ளிகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் பட் எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் இல்லைன்னா எனக்கு சேர்த்து இல்லை நானாக போய் சேர்ந்தவன் அவனெல்லாம் எனக்கு தெளிவாக தான் சொன்னானுங்க வேணாண்டா இது நாளைக்கே கொண்டு அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னா நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா சரி ஒரு நான் நான் நினச்சதே நெருமா நினச்சேன் அடா நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்களா நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு தெரியல ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணாலும் கூட இந்த முப்பத்தாயிரம் பிளான்ல பத் பத்து நாளைக்கு ஒன்பதாயிரம் எடுத்தாலும் கூட பத்து ஒரு லட்சம் ரூபாச்சு அதில் ஒரு பத்து நாளைக்கு ரெண்டாயிரத்தி முத எடுத்த ஒன்ற லட்சம் ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ண நாற்பத்தாயிரம் எப்படி ஒன்றரை லட்சரூவா சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் போயிட்டேன் ஒரு பத்து நாள் இந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்கேன் பாருங்க அவன் நானும் ஃபோனில் பேசிட்டு பேசிக்கிறேங்க அம்மா சிரிக்கிது வீட்டில் இங்கே அம்மாவும் ஜெயிக்கிது கவதமிய அம்மாவும் சிரிக்குதுங்க எங்கள் அங்கே எங்கள் அத்தையும் அவங்களும் சிரிக்கிறாங்க எல்லா வீட்டிலயும் சிரிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் பேசுகிறலாம் பார்த்து அதான் தான் அப்போ நினச்சினங்க சரி இப்படித்தான் நடக்குதுன்னு ஒரு ஒரு உள் மனசு தோணுச்சு இப்போ அதே மாதிரி நடந்துருச்சு மக்கள் ஸோ அதனால் இந்த காரணத்தினால என் சொந்தக்காரங்களே ஏகப்பட்ட பேர் வீடியோ பார்ப்பீங்க இதை பற்றியெல்லாம் என் தயவு செய்து கேட்காதீங்க எத்தனையோ பேர் வாழ்க்கை இந்த மாதிரிலாம் பணம் இறந்துட்டு வெளியே சொல்லாமல் பொல்லாமல் கமுக்கமாக இருக்கிறவங்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதனால் என் விழிப்புணர்வாக வந்து வா சொன்னதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா அட நம்மளை பார்த்து நாலு பேர் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்களே அப்படிங்கிற தான் நான் சொல்கிறேன் வேண்டாம் வெறுப்பா ஒரு வீடியோ போய் என்னுடைய சேனலில் போடுறேன் அப்படின்னா அது ஒரே வெடி அந்த வீடியோ அந்த வீடியோ மட்டும்தான் இருக்கும் எனக்கு இப்போ கூட வந்து இந்த இதை எடுத்து வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டு கம்மியாக இருந்துக்கலாம்னு தோணுது வேறு வீடியோ இருக்கலாம் ரெண்டு வீடியோ இருக்கலாம் எடிட் பண்ணி போட்டுக்கலாமான்னு தோணுது பொள்ளாச்சி ஓன ஒரு வீடியோ ஒன்றுங்க அப்புறம் பொள்ளாச்சி வால்பா இது வாசனை முகையில் போகிற வீடியோ ஒன்று ஆல்ரெடி ரெண்டு வீடியோ இருக்குது இருந்தாலும் கூட சரி இதை எடுத்து போடலாம் இந்த மாதிரிலாம் வந்து இப்போ ஏமாறக்கூடாது மற்றவங்களாம் ஏமாந்துடக்கூடாது பல்கான மலை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வந்து ஏமாந்துறக்கூடாது அப்படின்லாம் தோணுச்சு அந்த காரணத்தினால இப்போ இந்த வீடியோ போடுறேன் இத்தனைக்கும் அந்த பிஎஸ்கெச்சை பற்றி தேடின வீடியோ தேடினில்லைங்க அந்த மாதிரி போய் பார்த்தா அதில் எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிங்கன்னா ஒரு சிலரில் ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்தாங்களாம்மா ஒருத்தர் கமெண்ட் இருக்குது எங்கள் அப்பா எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஃபேமிலி வந்து இல்லை ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஏமாந்துட்டோம் இந்த ஃபேக் ஆப்பு பணம் வராது அப்படி இப்படிலாம் சொல்லி கமெண்ட் பணம் எல்லாம் வருங்க எப்படி தான் சொல்லுங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் போட்டீங்களே வரும் இப்போ வந்து இந்த ஆப் ஒரு ஆறு மாதம் வச்சிருக்க போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு மாதம் இன்வெஸ்ட் பண்ணாங்க பாருங்க அவங்களாம் நல்லா சம்பாதிக்கலாம் இந்த கடைசி ஒரு மாதத்தில் போடுறான் பாருங்கள் அவங்க அதுக்கு அந்த மாதிரி மாட்டிக்குவான் நாங்கள் சொல்கிற அப்படின்னா ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் போடுற இதுவுமே வேண்டாங்கிறேன் அப்படி வரக்கூடிய பணமே நம்மளுக்கு வேண்டாங்கிற ஏன்னா தான் இன்றைக்கி எனக்கு இப்படி லாஸ் போச்சு அப்போ அப்படி வர பணம் நம்மளுக்கு எந்த விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நினைக்க இது பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து நான் அதை அதை பற்றி நான் கருத்து சொல்ல வரல பட் நான் வந்து ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஸ்டார்டிங்கிலே போட்டாலும் கூட இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க ஆனால் இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் போய் ஸ்டார்டிங்கில் போட்டால் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு போயிடாதீங்க நம்ம வந்து என்னைக்கு தப்பான முறையில் நம்ம பணம் சம்பாதிக்கணும் ஒரு பேராசையில் பணம் சம்பாதிக்கும் நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு வந்து நம்ம அந்த பணம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நினைக்க சம்பாரித்தாலும் அது ஏதோ ஒரு ரீதியாக நம்மளுக்கு கெட்டதாக தான் போய் முடியும் ஸோ அதனால் என் வாழ்க்கையில் சிவபெருமான் எல்லாமல்ல இறைவன் எங்கள் அப்பா சிவபெருமானு ஒரு நல்ல பாடத்தை போட்டிருக்கேன் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் இன்னும் எனக்கு வாழ்க்கை எவ்வளவோ இருக்குதுன்னு நான் அண்ணனை என்னுடைய பொசிஷனில் வளர்த்துக்கிற லெவல் எவ்வளவோ இருக்குது அவ்வளோ என்ன சொல்கிறேன்னே என்னால் வந்து லட்சா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய திறமை என்கிட்ட இருக்குது எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் வந்து அப்படிலாம் போய் லட்சம் கோடின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக லாஸ் ஆக லாஸ் ஆகாமல் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அறிவுரை ஒரு அறிவுரையான ஒரு அனுபவத்தை கொடுத்த எங்கள் அப்பா ஜெவபெருமானுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன் என் வாழ்க்கையில் இன்பம் நடந்தாலும் எங்கள் ஐயன் ஜெவபெருமான் தான் துன்பம் நடந்தாலும் எங்கள் ஐயன் ஜெவபெருமான் தான் எல்லாம் செயல் எல்லாம் செயல் துன்பங்கள் வருவதற்கு காரணமே அடுத்து மிகப்பெரிய இன்பங்கள் நம்ம நோக்கி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு காரணம் தாங்க சொன்னால் தயவு செய்து ஆன்லைனில் பணம் போடாதீங்க ஆன்லைனில் வந்து ஏனி பண்ணுற ஆப்பில் வந்து பணத்தை போடாதீங்க உண்மையாக உழைச்சா போதும் நான் உண்மையாக அந்த யூடியூப்பில் கஷ்டப்பட்டு நல்ல கண்டென்ட்டாக கொடுத்தா போதும் இதில் சம்பாரிச்சிட்லாங்க லட்சம் கோடி இதில் சம்பாரிச்சு நான் வேறு லெவல் செட்டில் ஆகிரலாம் அதனால் வந்து கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்கும் நிலைக்காது வேணா ஒனே ஒன்று வேணால் பண்ணலாங்களா நேற்று வந்து என்னுடைய இன்னொரு மாப்பிள்ளைங்க அந்த பையன் வந்து பெங்களூரில் ஐடியில் இருக்கான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிற அவனே வந்து லாஸ் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு வந்து ஐம்பதாயிரரூவா போச்சுங்க நம்மள மாதிரி லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் போனவங்கலாம் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அதை சொல்லுவாங்க நகை இடமான வச்செல்லாம் கூட நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க அப்போ என்ன வனப்போ அப்படின்னா சைபர் கிரைமில் வந்து அந்த மாப்பிள்ள இருக்கான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சுபாஷ்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பெங்களூரு இருக்கப்பிள்ளைங்க அவர் வந்து சைபர் கிரைமில் நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்து மெயில் அமிச்சிருக்காப்புல அந்த கம்ப்ளைண்டோடைய காப்பி எனக்கு அமிச்சிருக்காப்புல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் அவர் சுபாஷ் இருக்கிற பேர் எடுத்து எம் பேரை போட்டு நான் எவ்வளோ இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணிங்க அதை நான் என்னுடைய கம்ப்ளைண்டை நான் வந்து மெயில் பண்ண போகிறேன் சைபர் கிரைமுக்கு இது எல்லாம் இப்போ நான் என்னுடைய ஃபோட்டோஸில் இருக்கல அந்த பிஹெச்எஸ் அப்ளிகேஷனுடைய ஃபோட்டோ அது உள்ளே எந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படிங்கிறது போச்செல்லாம் போச்சு அப்படிங்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் சே லிங்க் ஒன்று சரிங்களா ஃபஸ்ட்டு கமாண்டில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்க அதுக்குள்ளே போட்டு வைக்கிறேன் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை கொண்டு நீங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் முடிஞ்சா இந்த பிஹெச் பற்றி பிக் ஆன்லைன் ஸ்கேம்னு சொல்லிட்டு நம்ம சைபர் கிரைமிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா ஒருவேளை வந்து ஆக்சிடென்ட் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கேம் பண்ணவங்க பிடிச்சி இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் சார் நான் என் சர்பா நான் பண்ண போகிறேன் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்களும் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஏதோ தெரியல நடக்குமான்னு தெரில பார்ப்போம் பை சத்தியமாக ஐம்பதாயிரரூவா விட்டுட்டுங்க விளையாட்டாக பொய்யெல்லாம் சொல்லுவீங்க நாற்பத்தி ரூபா போச்சுங்க எனக்கு